அரசியல் அமைப்பு நிர்ணய சபையிலே நடந்த அந்த விவாதங்களை தான் மேற்கொண்டு காட்டுவோம். அப்படி நடைபெற்ற விவாதங்களில் ஒரே ஒரு விவாதத்தை மட்டும் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அது 30ஆம் தேதி மே மாதம் 1949 டாக்டர் அம்பேத்கர் பேசிய அந்த ஆளுநர் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன, நியமிக்கப்பட்டால் என்ன, அவர் ஒரு அலங்கார பதவியை வகிக்க போகிறார். அவருக்கென்று எந்த அதிகாரமும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபையின் மூலமாக அவர்கள் சொல்லும் கருத்துக்களுக்கு உட்பட்டே ஆளுநர் இயங்க வேண்டும் என்பதால் அவர் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை. எனவே தேர்தல் தேவையில்லை, அவர் நியமனம் பண்ணி செய்தால் மட்டுமே போதுமானது என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருந்தார். இந்த முன்னுரையுடன் இங்கே அமர்ந்திருக்கும் மூவரும் அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஆளுநருடைய அதிகார நிலைகளை எவ்வாறாக வரையறுத்துள்ளன என்று பேசிய அந்த பேச்சின் மூலமாக தமிழக மக்களுக்கு விளக்கங்கள் தந்திட அழைக்கிறேன். வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.